அனைவருக்கும் வணக்கம். இந்த பக்கம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மந்திரங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஃபார் ஹெல்ப்புங்கிற வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே முடிஞ்சளவுக்கு உங்களால் முடிஞ்ச அத்தனை ஹெல்ப்மே எனக்கு கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து பற்றி சொல்லியிருந்தீங்க, நிறையா வந்து பார்த்திங்கன்னா சோசியல் நெட்ஒர்க்கில் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன் சோசியல் மீடியாவில். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சோசியல் மீடியா நிறையா பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரில, ஸ்டில் அது வந்து அந்தளவுக்கு ரீச் ஆக கிடையாது. எங்களோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை முடிஞ்சால் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் வந்து அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபர்லி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஏன் கமாண்டில் வந்து உங்களோட சந்தேகங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்குறீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது யாருக்காவது சந்தேகம் வரும்போது அந்த கமாண்டை ரீட் பண்ணாங்கன்னா அந்த கமாண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே தாட் நாங்கள் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கமெண்டை ரீட் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது, யாருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க கமெண்டை படிக்கிறதே கிடையாது. ஒரே சந்தேகத்தை வந்து எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ, அதாவது நீங்கள் கேட்குற சந்தேகம் வந்து உண்மையிலே வேல்யூபிள் சந்தேகமாக பார்த்து அந்த சந்தேகம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இது வரைக்கும் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸ்லையுமே உள்ள எந்த சந்தேகமாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எத்தனை சந்தேகம் இருக்கோ அதை ஒன் பை ஒன்னாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மெயிலில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு மெயில் பண்ணிடுங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு அதை ஒரு வீடியோவை வந்து உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களால் முடிஞ்சளவுக்கு விளக்கங்கள் வித் ப்ரூஃபோடே கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். அதேமாதிரி சந்தேகம் கொடுக்கும்போது சைடில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோன்னு சொல்லி போட்டுருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வீடியோவில் கொடுக்க இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் சந்தேகங்கள் வந்து வீடியோ பார்க்குற அடுத்தவங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சந்தேகம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சந்தேகங்களை எங்களுக்கு மெயில் பண்ணி வைங்க. அடுத்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்குள்ள போயிடலாம். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நாங்கள் அதை ஒன்றும் செக் பண்ணி பார்க்க கிடையாது, நம்மளோட கிளைண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. சூரிய கிரகணமாக இருந்துச்சுன்னா எல்லாருமே இந்த ஒரு டைமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்டாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் மந்திர மாந்திரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் மாதிரி ஒரு ஒரு நல்ல டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த டைமில் அந்த கிரகண டைமில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது முடிஞ்சல கொஞ்சம் மலைப்பகுதி இல்லை உங்களுக்கு மலையில் எங்கேயும் போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்தாங்களோ அங்கே போய் உட்காந்துட்டு கரெக்டாக அந்த சூரிய கிரகணம் அந்த டைமில் மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு, அதாவது ஒரு சூரிய கிரகணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 11 மணிக்கு வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 10:50 போய் மொட்டை மாடிக்கு போய்க்கோங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு அகோர மந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவில் உள்ள மந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஜபிச்சுட்டே இருங்க, வேற எதுவுமே பண்ணாதீங்க. நல்லா மூச்சை இழுங்க, மூச்சை மனசில் நிறுத்துங்க, அந்த மந்திரம் சொல்லுங்க, மெதுவாக மூச்சு காத்து வெளியிடுங்க. அந்த டைமில் இந்த மந்திரத்தை வந்து உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மந்திரங்களை வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்லிகிட்டே இருங்க. இந்த டைம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா இந்த மந்திரமும் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். இதற்கு நாங்கள் கொடுத்ததுல எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரமே இந்த அகோர மந்திரம் தான். அதனால இந்த மந்திரத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த மந்திரத்தை சித்தி செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல எல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம் இது. அதனால இந்த சூரிய கிரகணம் கிடச்சிருக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அந்த மந்திரத்தை பயன்படுத்தி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சொல்லுவீங்க சீக்கிரம் சித்தி ஆகும். அதுக்கப்புறம் டெய்லி இந்த மந்திரம் சொல்லிட்டு வாங்க, அதுக்கான பலன்கள் வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து இதுதான் உங்கள் நன்மை அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப சின்ன மந்திரமாக தான் இருக்குது. அதனால எல்லாருமே அந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. அகோர மந்திரம்னு சொல்லிட்டு வீடியோவில் இருக்கும், கொஞ்சம் அடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு போய்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாசகர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குமரேசன் சொல்லிட்டு அவர் வந்து சில மந்திரங்கள் கொடுத்துருக்காரு. அவர் வந்து சொந்தமாக இந்த மந்திரங்கள் நான் வந்து பயன்படுத்தி பார்த்துருக்கேன், எனக்கு இந்த மந்திரங்கள் வந்து சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் நம்ம கொடுத்தது மந்திரங்கள் வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதையும் நோட் பண்ணிட்டு அதையும் வேணுங்கிறவங்க முயற்சி பண்ணிக்கோங்க. அதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சனா தேவியோட மந்திரம். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெட்ட சம்பவங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த கெட்ட சகுனங்கள் நம்ம வீட்டு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்தை வீட்டில் கத்துது அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் இந்த மந்திரங்களை வந்து நீங்கள் ஜெபிச்சுட்டு வாங்க. உங்கள் மனம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஞ்சலமாக, மனசில் நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உங்களால் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறீங்க, அந்த மாதிரி நேரத்துலையும் இந்த அஞ்சனா தேவி மந்திரத்தை ஜெபிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுமே உங்களுக்கு வந்து நல்லபடியாகவும் சுபமாகவும் முடியும். இந்த மந்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் மட்டும் போதும், வேறு எந்த ஒரு விதமான எந்திரம் எதுவுமே தேவை கிடையாது.
இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு நாங்கள் பிக்சர்ஸில் கொடுக்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள எதிரிகள் நம்மளை விட்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துர்கா தேவி மந்திரம். இந்த மந்திரத்தையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து பிக்சர்ஸில் கொடுத்துட்றோம். இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 10 மணிக்கு வந்து உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அதை வந்து சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து டெய்லி பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள், அதாவது நேரடியாக இருக்கிற எதிரிகள், மறைமுகமாக இருக்கிற எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு போயிடுவாங்க. குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 108 தடவையாச்சும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா பீஜ மந்திரமும் சேர்ந்தே உங்களுக்கு இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட எதிரிகள்னால உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு வந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அவங்க கிட்டேருந்து நீங்கள் ஏதாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்துகிட்டு இந்த துர்காதேவி மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 108 தடவை சொல்லிட்டு ஓடுற தண்ணியில் அந்த எலுமிச்ச பழத்தை விட்டிங்கன்னா அந்த எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துன்பங்கள் அடைவாங்க. எலுமிச்ச பழத்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ண வேண்டாம். மற்றபடி இந்த மந்திரத்தை டெய்லி நைட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் சொல்லிட்டு வாங்க. பிகாஸ் குமரேஷன் வந்து நமக்கு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் அவர் பயன்படுத்தி 100% அவருக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லி இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. மிக்க நன்றி. இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்துங்க. நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லைங்கிறத விட நம்பிக்கை இல்லாதவங்க கூட இதை பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கடவுள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இல்லை சித்தர்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்க நினைச்சாலும் இதை ஜஸ்ட் ஒரு ட்ரையலாக நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா கஷ்டம் அது எல்லாருக்குமே இருக்கும், அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பொருந்தும். இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள். அனுபவபூர்வமாக முயற்சி பண்ணி வெற்றி கண்ட ஒரு விஷயம். இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளாக இருக்கும். அந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும். எல்லாருமே இதை பயன்படுத்தி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோசிங்க ரீதியாக போகிறனால இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட்டாக உங்களுக்கு இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொண்டே கொடுத்து உங்களோட லக்னம் உங்களோட ராசி அப்படின்னு பாருங்கள். அந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நவகிரகத்தோட ஒரு கடவுள் கொடுத்துட்ருப்பாரு. அந்த அதிபதி யாருன்னு பார்த்துக்கோங்க. அதோட நடப்பு தசாபுத்தி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்துட்டு இந்த ராசி இந்த நட்சத்திரங்களுக்கு இதுக்கான கிரகம் அதுக்கான அதிபதி யார் யாருன்னு எடுத்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு தேவதை இருக்கும், அந்த கிரகங்களுக்குன்னு ஒரு தேவதை இருக்கும், அந்த தேவதையை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்களோட கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவதை அப்படின்னு இருக்கோங்க. இப்போ உங்களோட கிரக தேவதை வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் அப்படின்னு இருக்குன்னா அடுத்தது உங்களோட ராசிக்கு தகுந்த நாள் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு இருக்கும். அதாவது நீங்கள் பிறந்த தேதி, அதாவது நீங்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீங்க இல்லை திங்கக்கிழமை பிறந்திருக்கீங்கன்னா அந்த திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகருக்கு பிடிச்ச எருக்கம்பூ மாலை அருகம்புள்ளி இதெல்லாம் வச்சு சாண்டிட்டு அவருக்கு ஒரு பாலாபிஷேகம் நீங்கள் ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அத்தனை பிரச்சனைகளையுமே உங்களுக்கு வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஒரு இதை வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்கட்டு தான். வாரத்தில் ஒரே ஒரு நாள் நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டியது உங்களுக்கு இருக்கும். அதனால ஜோசிக்காரங்க முதல்ல போய் பார்த்து இந்த லக்ன டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அந்தந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய பிரச்சனை, அதாவது பணம் பிரச்சனை இல்லை எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லை எங்களுக்கு யாரோ சூனி வச்சுட்டாங்க இல்லை இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பரிகாரத்தில் அது அத்தனையுமே சரியாக போயிடும். அதனால் இதை ஒன்றை மட்டும் கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிட்டு இதை மட்டும் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை அப்படிங்கிற எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் முடிஞ்சளவு ஹார்ட் ஒர்க் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மிக்க நன்றி.